ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் பேட்டர்ன் ஒன்று பார்ப்போம். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரிதம் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த பேட்டர்னோட ரிதம் வந்து டெட்டா டெட்டா அப்படின்னு வரப்போகுது. டெட்டா டெட்டா நம்ம இந்த லெசனில் இந்த வீடியோவில் நம்ம நோட்ஸ் வச்சு பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் அந்த ரிதம் மட்டும் உங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் வாசிடலாம். இப்போ ஸ்லோவாக அந்த ரிதம் மட்டும் நான் ஸ்லோவாக வாசிக்கிறேன், நீங்கள் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். கிராஜுவலாக ஸ்பீட் எடுக்கும்போது நீங்களும் கிராஜுவலாக ஸ்பீட் எடுக்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு பிகினர் பேட்டர்ன். இப்போ நம்ம பிகினர் பேட்டர்ன்லேருந்து கொஞ்சம் இன்டர்மீடியட் பேட்டர்ன் போகலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம பேஸ் ஸ்னேர் ஹை-ஹாட் மட்டும் வாசிச்சோம், இப்போ திருப்பி அதே தான் வாசிக்க போகிறோம். பட் இந்த தடவை நம்ம கோஸ்ட் நோட்ஸ் யூஸ் பண்ணி வாசிக்க போகிறோம். கோஸ்ட் நோட்ஸ்னால் உங்களுக்கு தெரியாட்டி மேலே உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க் வரும், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். நான் கோஸ்ட் நோட் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்ட வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் பேட்டர்னில் என்ன பண்ண போகிறோம், கோஸ்ட் நோட் வாசிக்க போகிறோம் ஸ்னேர் ட்ரம்மில். இதுவும் நான் இப்போ ஸ்லோவாக வாசிக்கிறேன், ஜஸ்ட் ரிதம் மட்டும் மைண்டில் நான் வச்சுக்கோங்க, நான் வச்சுட்டு நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே. கோஸ்ட் நோட்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கோஸ்ட் நோட்ஸ் நம்ம சாஃப்டாக வாசிக்கணும், சாஃப்டாக வாசி தான் பேட்டர்ன் நல்லாயிருக்கும். கோஸ்ட் நோட்ஸ் ஹெவியாக வாசிக்கணும்னா பேட்டர்ன் நல்லா இருக்காது. இப்போ நான் அது கோஸ்ட் நோட்ஸ் சாஃப்டாக வாசிக்காமல் ஹெவியாக வாசிக்கிறேன் உறுப்பு, அப்புறம் சாஃப்டாக வாசிக்கிறேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஸ்னாரில் கோஸ்ட் நோட்ஸே அப்ளை பண்ணல, ரொம்ப ஹெவியாக வாசிட்டு இருந்தேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் கோஸ்ட் நோட்ஸ் வாசிச்சேன். அந்த ஸ்னாரில் இருக்கிற கோஸ்ட் நோட் நான் கொஞ்சம் சாஃப்டாக வாசி பார்ப்போம். இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் நல்லா பண்ணிட்டக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்டர்ன்ஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இம்ப்ரூவைஸ் பண்ணுறது நீங்கள் எப்படி பண்ணலாம்னா, ஹை-ஹாட் மூலமாக ஹை-ஹாட்டில் நம்ம பார்க் பண்ணி பண்ணலாம். ஸோ ஹை-ஹாட் பார்க்கிங் இந்த கொஞ்சம் சேனலில் சொல்லியிருக்கிறேன், இது எப்படி பண்ணலான்னு இப்போ நான் காமிக்கிறேன். ஓகே, அந்த பேஸில் மாசிக்கும் போது ஹை-ஹாட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சேம் அதே கவுண்டில் பண்ண போகிறோம். நார்மலாக வாசிக்கிறதோட இந்த ஹை-ஹாட் பார்க் பண்ணி வாசிங்கன்னா கொஞ்சம் அந்த பேட்டர்னில் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது நீங்கள் இன்னும் எப்படி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாசிக்கலாம்னா ஃப்ளோ டாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ரிதம் வந்து அந்த மாதிரி ஃப்ளோ டாம் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதோ ஒரு எக்ஸாம்பிள் நான் வாசி காமிக்கிறேன். அதை முடிக்கும் போது டென் 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 ஃப்ளோ டாமில் வச்சு முடிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசித்தோன்னா
பேஸ் ட்ரம் ஆட் பண்ணுறது நீங்கள் ஒன்றுனாலும் பேஸ் ட்ரம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பேஸ் ஆட் பண்ணோம், லாஸ்ட் முடிக்கும் போது ரெண்டு பேஸ் ஆட் பண்ணோம். அந்த மாதிரி இல்லாமல் பேஸ் ட்ரம் நீங்கள் கவுண்ட்லெஸ் டைம் எத்தனை டைம்னாலும் நீங்கள் பேஸ் ட்ரம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் வாசிக்கிறேன். இதுதான் செகண்ட் பேட்டர்ன். இந்த செகண்ட் பேட்டர்னில் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஐஆர்ட் மூலமாக வாசிட்டு இருந்தோம், ஐஆர்ட்லேருந்து நீங்கள் ரெண்டு மூணு சிம்பிள் வச்சுருந்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இப்போ இம்ப்ரவைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்னேரில் மட்டும்தான் வாசிட்டுருந்தோம், ஸ்னேர்லேருந்து அடுத்து நம்ம டாம்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ அதுக்குரிய சில பேட்டர்ன்ஸ் இப்போ நான் வாசிக்கேன், ஜஸ்ட் உங்கள் ஐடியாக்காக பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ண பேட்டர்ன்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புகிறேன். வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் எப்படி இந்த லெசன் மூலமாக நீங்கள் லேர்ன் பண்ணதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணீங்க அப்படின்றத எனக்கு ஒரு வீடியோ எடுத்து செட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என் பண்ண போகிறோம். இல்லை உள்ள கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் நான் ஆசிக்கிறேன், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.